Hello designers, welcome to our channel SPS Aari Designer. இன்னைக்கு நம்ம cutwork ல type 2 பார்க்க போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா first வந்து zari thread ல இந்த மாதிரி honeycomb model வரையிக்கிறேன். சரிங்களா? ஒரு அரங்கோண shape என்ன பண்றேன் அப்படினா first draw பண்ணிக்கிறேன். Draw பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதுல zari thread ஆல ரெண்டு லைன் வந்து stitch கொடுக்கறேன். Basic chain stitch தான் கொடுக்கறேன். Zigzag எதுவுமே போடல. Zigzag எதுமே போடாம நார்மலா இப்ப நம்ம ஊதுவத்தியில ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா zigzag போடுவோம். இதுல வந்து zigzag போடல. ரெண்டு chain stitch மட்டுமே கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படினா ஃபயர் வர்க் பண்றேன். ஃபயர் பண்ணும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைப்க்கு பண்ண மாதிரி ரொம்ப அந்த எட்ஜ் வரைக்கும் போகலாம் பண்ணல. கொஞ்சம் கிளாத் தெரியுது பாருங்க. ஏன் அப்படினா இப்போ அந்த கிளாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ண போறேனா zigzag கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைப்புக்கும் செகண்ட் டைப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அங்க zigzag கொடுத்துட்டு ஃபயர் பண்றோம். இங்க ஃபயர் பண்ணிட்டு zigzag கொடுக்கறோம். இப்போ ஃபயர் பண்ணிட்டு zigzag கொடுக்கறதால கிளாத் வந்து நம்ம அந்த எட்ஜ் வரைக்கும் எடுத்துட்டு போணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது. இப்போ ஒயிட் கலர்ல அங்கங்க கிளாத் தெரியுதுல, அந்த மாதிரி தெரிஞ்சாலும் அந்த கிளாத்தையும் சேர்த்து வச்சு நல்லா கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு உருட்டையா நீங்க பண்ணும்போது அந்த வர்க் பார்க்கும்போது நல்லா ப்ராடாக தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நார்மலாக நம்ம வந்து செயின் வித் ஜிக்ஸாக் எப்படி கொடுப்போம் பேசிக்கில் படிச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். ஜிக்ஸாக் எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே போட்டிருக்க செயின் ஸ்டிச்சும் வெளியில் தெரியக்கூடாது, கிளாத்தும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நெருக்கமாக ரொம்ப பொறுமையாக நீங்கள் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் இந்த ஒர்க்கோட ஃபினிஷிங்கே அழகாக தெரியும். சரிங்களா? இப்போது ஓரத்தில் வந்து கிளாத் இருக்கிற இடத்துல நம்ம கொடுத்துட்றோம். ஓகேவா? சென்டரில் கிளாத் எதுவுமே இருக்காது, அந்த இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜிக்ஸாக் தான் கொடுக்கணும். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்படியே கொண்டு போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு சென்டரில் வந்தாலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு அப்படியே கொண்டுட்டு போயிடுங்க. சப்போஸ் அந்த இடத்துல இடம் இல்லைன்னும் போது அந்த இடத்துல நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி புது இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு வந்து ஹனிகோம் ஷேப்பில் தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் போடலாம். ஆனால் இந்த ஷேப்பில் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் போடுறத விட இந்த ஹனிகோம் ஷேப்பில் போடும்போது அது பார்க்க ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம ஃபயர் பண்ணுறதால அந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்மோக் வந்து உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த இடத்துல. என்ன தான் நம்ம இது பண்ணால் கூட அந்த ஃபயர் பண்ணதோட எஃபெக்ட் தெரியும். இதில் அப்படி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம ஃபயர் பண்ணது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கல கிளாத்து த்ரெட்டு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம போடும்போது இது எப்படி இருக்குன்னா நார்மலாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஓவர்லாக் போட்டால் அந்த இடத்துல எவ்வளோ நீட்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீட்டாக இருக்கும் இந்த ஒர்க்கு. சரிங்களா? இப்போது நான் அந்த சின்ன இடத்துக்கு வந்து ஜிக்ஸாக் போடவே இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் வந்து நெருக்கமாக போட்டிருக்கேன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படியே கொண்டு வந்து இப்போ கிளாத் இல்லாத இடத்துலையும் அதே தான் பண்ண போகிறோம். சரிங்களா? மேலே எடுத்துகிட்டு போகிறோம், கீழே எடுத்துகிட்டு போகிறோம், லாக் பண்ணுறோம், அவ்வளோதான். வெறும் செயின் ஸ்டிச்சை மாற்றி ஜிக்ஸாக்காக போடுறோம். பேசிக்கலாக ஜிக்ஸாக் பழகினவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஓகேவா? கிளாத் அந்த இடத்துல இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வேலை என்னதுன்னா ஜிக்ஸாக் போட வேண்டியது மட்டும்தான். நெருக்கமாக ஒரு இடம் கூட விடாமல் அந்த ஒயிட் கலர் கிளாத்தையும் தெரியாமல் அதையும் சேர்த்து நல்லா உருட்டி வச்சு போடுங்க. ஒரு தடவை ஜிக்ஸாக் போட்டால் தெரியுதுன்னா அதுக்கு மேலே ரெண்டாவது தடவை போடுங்க. நல்லா மொத்தமாக ப்ராடாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக ஜிக்ஸாக் போட்டு முடிச்சுக்கலாம்.
நீங்கள் ஃபுல்லாக வந்து ஜிக்ஸாக் போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பனாக கூட விட்டுலாம். சில கஸ்டமர் அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால், இப்போ நான் போட்டிருக்க இந்த அளவுக்கு பெருசாக போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிக்கோங்க, சரிங்களா? ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிட்டு இப்போது சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப்புக்கு வந்து கட்டம் போட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஃபயர் ஒர்க் பண்ணியிருக்கோம் கட் ஒர்க்கு. இப்போது செகண்டில் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஹெக்சகான் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, ஓகேவா? ட்ரா பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்தையும் அந்த ஹெக்சகான் ஷேப்பில் உள்ளதையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபயர் பண்ணுங்கள், ஓகேவா? சின்னதுன்றதாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும், பக்கத்தில் சைடில் எதுவும் படாமல் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இதில் இந்த குட்டி ஸ்பேஸில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஜிக்ஸாக் வந்து போடுங்க, ஓகேவா? ஜிக்ஸாக் போட்டுட்டு அப்படியே மேலே ஒரு செயின் போடுறீங்க, கீழே எடுத்துகிட்டு வரீங்க, போடுறீங்க, ஓகேவா? செயின் மேலே ஜிக்ஸாக் போடுற அளவுக்கு இதில் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்காது, ஏன்னா இதில் வந்து கிளாத்தே இல்லை, ஓகேவா? மேலேயும் கீழே இழுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேலே குத்திட்டு செயினில் மாட்டுறீங்க, திருப்பி கீழே எடுத்துகிட்டு வந்து அந்த செயினை மாட்டுறீங்க, அவ்வளோதான், ஓகேவா? இப்போது இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். அந்த மாடலுக்கு உள்ளே கிளாத் வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பின்னாடி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கிளாத்தை வச்சுட்டு ஒரு மாதிரி ஜென்டிலாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருக்கும் ஒர்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.